ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டெக்கெட்டி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, 12th பயோபாட்னி அதாவது உயிரி தாவரவியல்லேருந்து 8வது பாடம் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இதுதான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மேலே நீங்கள் என்ன நம்ம டெக்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வேறு பிளாக் நெக் கிளிக் பண்ணி ஆல்தோ செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆர்டர் கொண்டே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். சுற்றுச்சூழலில் மனிதர்களால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத பற்றி அந்த பாடத்தை ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பசுமை இல்லை விளைவும் புவி வெப்பமடைதலும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இப்போ புவி வெப்பமடைதலின் விளைவுகள், இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். பசுமையில் வாயுக்கள் வெளியிடும் மூலங்கள், இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்து, புவி வெப்பமடைதலை தடுக்கும் வழிமுறைகள், ஒரு 3 மார்க் கொஸ்டின். அடுத்து, ஓசோன் சிதைவு, இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் படிச்சிங்க. அதுக்கு அடுத்தபடியா என்ன கொஷின்ஸ் இருக்குன்னா, ஓசோன் துளை இருக்க பாருங்க, ஓசோன் அடுக்கின் அடர்வு இருக்க பாருங்க, ஓசோன் அடுக்கின் அடர்வு வெகுவாக குறைந்து காணப்படும் பகுதி அபாயகரமான பகுதியாக கண்டறியப்பட்டு அப்பகுதியை ஓசோன் துளை என அழைக்கப்படுகின்றன. அது ஒரு 2 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் படிச்சிங்க. ஓசோன் துளை என்றால் என்ன அப்படிங்க கேட்பாங்க. செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம். அடுத்த கொஸ்டின், ஓசோன் குறைதலின் விளைவு, இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். அடுத்து, வேளாண் காடுகளின் நன்மைகள் படிச்சிங்க, அதுவும் 5 மார்க் கொஸ்டின் தான். 3 மார்க்லையும் கேட்கலாம். அடுத்ததாக, வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள். அடுத்து, காடு அழிப்பு, காடு அழிப்பிற்கான காரணங்கள் படிச்சிங்க, காடு அழிப்பின் விளைவுகள். அடுத்தது, புதிய காடுகளை வளர்ப்பு, புதிய காடுகளின் வளர்ப்பின் நோக்கங்கள் படிச்சிங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது, ஓகே, அந்தளவுக்கு அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து டைரெக்டாக கார்பன் போயிடலாம் நினைக்கிறேன், கார்பனே போயிடலாம். கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு, இது ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின், அதை படிச்சிங்க. அடுத்து, கார்பன் சேகரிப்பு படிச்சிங்க. அடுத்தது, கார்பன் வழித்தடம், இது ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். அடுத்து ஒரு 5 மார்க் வருது, வாங்க பார்க்கலாம். வழித்தடத்தினை குறைக்க கீழ் காணும் முறைகளை பின்பற்றலாம். உள்நாட்டில் விளையும் கனிம மற்றும் உற்பத்தியாகும் பொருட்களை உண்ணுதல், இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். 8 பாயிண்ட்ஸ் இருக்குது, 8 பாயிண்ட்ஸ் படிச்சிங்க. அடுத்து, மழைநீர் சேகரிப்பு, மழைநீர் சேகரிப்பு பற்றி உங்களுக்கு சொல்ல வேணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். மழைநீர் சேகரிப்பு பற்றி படிச்சிங்க. சுற்றுச்சூழல் தாக்கத்தின் மதிப்பீடு, சமூகத்திற்கு 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 சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டினால் ஏற்படும் பயன்கள், இது படிச்சிங்க. உயிரி பன்ம தாக்க மதிப்பீட்டு பயன்கள், இதுவும் 5 மார்க், அதையும் படிச்சிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். இந்த ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அந்த சிறப்பு பண்புகள் படிச்சிங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் போல தான் இருக்குது. அடுத்து, செயற்கைக்கோளின் பயன்பாடு, இது எந்தெந்த ஆண்டு என்னென்ன ராக்கெட் என்னென்ன இதுக்காக ஏவப்பட்டது அப்படின்னு 1 மார்க்கில் கேட்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை கொஞ்சம் படிச்சிங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நம்ம 12th சம்மந்தமாக நிறைய வீடியோ கால் போடுறோம், நிறைய பேர் அதை பார்க்குறீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு வீடியோ கிட்டத்தட்ட 10,000 வியூஸை தாண்டி போகுது, தாண்டிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தொடர்ந்து இது போல் ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலில் லைவ்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். லைவ் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் அதில் நம்ம சொல்கிறோம். நீங்கள் லைவ்லேயே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். மறக்காமல் நீங்கள் அந்த லைவ்லாம் அட்டன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பாருங்கள், டெய்லி எந்தெந்த டைம் லைவ் போடுறோம் அப்படின்றத முன்கூட்டியே நம்ம சேனலில் போடுவோம், அதை பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பிளேக்கனை கிளிக் பண்ணி அந்த செலக்ட் பண்ணி வச்சுங்க. நன்றி, பாய் பாய்.